திஸ் இஸ் பிஃபோர் யூ மீடியா அண்ட் நான் உங்கள் விஜய் சௌமியா. ஸோ வந்து இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி சார் தான். அந்த அளவுக்கு விளையாடிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை, இவர் வந்து கேப்டனாக இருக்கனால நமக்கு நிறையவே சண்டை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். ஓரளவுக்கு ஹவுஸ்மேட்ஸில் பாதி பேரை இவர் பகிச்சுக்கிட்டாரு. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோ கூட, சனம் கூட, அனிதா கூட, ரேகா மேம் கூட, இப்படி பல பேர் கூட ஒரு சண்டையை மட்டும் தான் போட்டிருக்காரு. அண்ட் இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல புதுசாக ரெண்டு பேரை ஆட் பண்ணியிருக்காரு, ஆஜித் அண்ட் ஆஜித் கூடயும் வேல்முருகன் சார் கூடயும் சண்டையை போட்டிருக்காரு. பட் ஆஜித் கூடலாம் வந்து எது கேட்டாலும் வந்து இவர் வந்து மூஞ்சில் அடிச்சிட்ட மாதிரி சொல்றது வந்து ஆஜித்தையே கோவப்படுத்திருக்குன்னு அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ரூடா இருந்திருப்பாருன்னு. ஏன்னா ஆஜித் வந்து இப்ப வரைக்குமே அந்த வீட்டுல வந்து ரொம்ப காமான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவர் இருக்காரா இல்லையானே கூட தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சைலண்டான பர்சன் ஆஜித். அவரையே வந்து பாத்தீங்கன்னா வந்து சுரேஷ் அவர்கள் கோவப்படுத்திட்டாங்க. ஸோ அப்கோர்ஸ் ரம்யா பாண்டியன் வந்து அஜித்துக்கு வந்து ரொம்பவே ஒரு அக்கா மாதிரி இருக்கனால ரம்யா பாண்டியனும் சாருக்கு சுரேஷ் சாருக்கு புரிய வச்சு சாரி எல்லாம் கேட்டு ஒரு வழியா சால்வ் ஆயிடுது. அண்ட் பிக்பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கேம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா மக்களோட எவிக்ஷனை வந்து ஒருத்தரால மாத்த முடியும், அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு கொடுக்கப்படுது. அந்த எவிக்டான 8 பேரும் உட்காந்து தனியா ஒரு ரூம்ல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பேசி நான் இங்க இருக்க தகுதியானவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டை வின் பண்ணணும். ஸோ அந்த டிக்கெட்டை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டிக்கெட்டை எப்போ வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று அவங்கள காப்பாத்திக்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இதை வந்து இவங்க ரொம்பவே பத்திரமா வச்சுக்கணுங்க. இதுதான் வந்து பிக்பாஸ் கொடுத்த மிகப்பெரிய ட்விஸ்ட். ஸோ இதில் வந்து எவிக்ட் ஆனவங்க மட்டும்தான் போய் உள்ளே உட்காந்து பேசணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னன்னா இவர் ஏன் போறாரு, சுரேஷ் சார் ஏன் போறாரு, அவர் தான் இந்த வார்ட்டி வந்து எவிக்ஷனில் வரமாட்டாரு, பிகாஸ் அவர் வந்து கேப்டன் ஆகிட்டாரு, அவரை எலிமினேட் பண்ண முடியாதுன்னு பிக்பாஸ் சொல்லியாச்சு. ஆனால் இவர் ஏன் சம்மந்தமே இல்லாமல் போராடிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி கேப்ரியலா கேட்பாங்க, நான் உங்களை நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சார, பட் மத்த ரெண்டு பேர் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க மேபி யோசிக்கல போல. சோ மத்த நிறைய பேர் வேலிடான ரீசன் சொன்னப்ப கூட சுரேஷ் சார் வந்து வெளியே அனுப்பிட்டே இருந்தாரு. ரொம்ப வந்து செல்ஃபிஷா விளையாடிருக்காரு அப்படின்னு தான் தோணுது. அண்ட் ரம்யா பாண்டியன் வந்து எனக்கு இப்பதான் வந்து நான் கெஸ் பண்றேன், அவங்களோட நேம் வந்து லிஸ்ட்லயே இல்ல, சோ நீங்க தான் முதல்ல போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்பவே வாதாடி பாக்குறாரு. பட் முடியல, ரம்யா பாண்டியனும் ஆஜித்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்ல நீங்க தான் போகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான முடிவை வந்து எடுத்து வைக்கிறாங்க. வேற வழியே இல்லாம போறாரு. அண்ட் அவரும் ஒத்துக்கிறாரு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு. ஓகே, எல்லாமே இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் இது வந்து ரொம்பவே மட்டமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அஃப்கோர்ஸ் அவரோட கேம் அவர் விளையாடுறாரு, அதை வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. அண்ட் இதை வந்து என்ன பண்றாரு பிக்பாஸ் அப்படின்னா வெளியே வந்து போட்டு காமிக்கிறாரு. இவர் என்ன கன்வின்ஸ் பண்றாரு அப்படின்னா தன்னோட பக்கத்துல இருக்க தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இல்லை அவருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு, டேலண்ட்ஸ் இருக்குன்னு அதை தான் வந்து எல்லாருமே முன்வைக்கிறாங்க. இல்லை எனக்கு பணம் தேவை இருக்கு, இப்படிதான் பல பேர் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே முன் வச்சாங்க. ஆனா இவர் மட்டும் தேவையில்லாம அனிதா, ரியோ, வேல்முருகன் இவங்க எல்லாரும் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு பேசி ஒரு சிம்பத்தி கெயின் பண்றாரோ அப்படின்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லங்க, இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லயும் ஒரு கேர்ள் கண்டெஸ்டன்ட் வந்து ரொம்ப டெரரா இருப்பாங்க, லைக் நம்ம ஆர்த்தி, அப்புறமா காயத்ரி ரகுமான், வனிதா அக்கா, இப்படி பயங்கரமான மூணு கண்டெஸ்டன்ட் வந்து மூணு சீசன்லயே இருந்தாங்க. ரொம்ப டெரரான ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படினே கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப கோவமா வைரல் ஆனவங்க. சோ அந்த அந்த வகையில யாரு வந்து ஃபில் பண்ணுவா, ஒருவேளை ரேகா அக்கா தான் அதை ஃபில் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் தான் மூணு சீசன்லயும் பயங்கரமா கோவமா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் சாப்பிட்டுவாரு போல சுரேஷ் சார், அந்த அளவுக்கு வந்து 10 வனிதாக்காக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம், வேற லெவல்ல விளையாடுறாரு. ஆனா இதுல வனிதாக்கா வந்து இந்த மாதிரி பொய்யான கேம் எல்லாம் விளையாடினாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது, எப்பவுமே சண்டை போடுவாங்க, கொளுத்தி போடுவாங்க. ஆனா இவர் வந்து ரொம்ப இது வந்து ஒரு வகையான சீட்டிங் மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து அவரோட கேமை விளையாடினாலும் இது மத்தவங்களுக்கான வாய்ப்பை விட்டு கொடுத்துருக்கணும், ஆனா இல்லவே இல்லை, அவர் ரொம்பவே வெல் பிளேட் கேம் அப்படின்னே கூட சொல்லலாம். என்னதான் வந்து அவர் அவரோட மைண்ட் கேமை ரொம்பவே பவர்ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி விளையாடினாலும் அதெல்லாம் ரம்யா பாண்டியன் அண்ட் ஆஜித் முன்னாடி செல்லுபடி ஆகல. ரம்யா பாண்டியன் கெத்தா நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கெத்தாவே விளையாடினாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து இவர் வந்து ஒரு ஒருத்தர் பத்தியும் சொல்றாரு, தன்னை வந்து நியாயப்படுத்திக்கிறப்போ வேல்முருகன் சாருக்கு வேஷ்டி கொடுத்ததா அதை வந்து ரொம்ப ஏளனமா தான் சொல்றாரு. ஒரு நல்ல விதத்துல சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் வந்து என் வேஷ்டியை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அதை வந்து அதை ஏக்கத்தோட பார்த்தாரு. இதெல்லாம் வந்து நல்லா இல்லை, தேவை
இல்லாம வந்து மத்தவங்கள டார்கெட் பண்ணி இவர் வந்து அதுல இருந்து ஃபேம் கிரியேட் பண்ணோம், ஃபேம் கெயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ இதெல்லாம் வெளியே போட்டு காமிச்சோன்னா எல்லாருக்குமே கோவம் வந்துருது. அப்கோர்ஸ் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். ஆனா வேல்முருகன் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் கொஞ்சம் டாலா யூஸ் பண்ணிட்டாரு, ரொம்பவே வெடிச்சிட்டாரு. ஆனா வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சார் எப்படி தெரியுமா, அவர் எல்லாத்தையுமே வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அவர் வந்து பேசவே மாட்டாரு. சோ இதனால வெளியே பாக்குற எல்லாருக்குமே அவர் எதுவுமே பேச மாட்டாரு, சைலண்டா போறாரு அப்படின்னு தான் தோணுது. பட் அதுக்கான மூல காரணமாவே அவர் தான் இருக்காரு. யார் என்ன பண்ணா என்ன, நமக்கு பெர்ஃபெக்டா என்டர்டைன்மெண்ட் ஆனா அது போதும். சோ சுரேஷ் சக்கரவர்த்தி சார் இந்த மைண்ட் கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வி ஃபார் யூ மீடியாவுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.